சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சௌசௌ கூட்டு எப்படி செய்யலாம் ரெசிபி பாக்கலாங்க. இந்த சௌசௌவை மேரக்கான்னு சொல்லுவாங்க. இந்த சௌசௌவை கட் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா தோல் சீவி கிளீனா மூணா எடுத்து கட் பண்ணிருக்கேன். இதே சைஸ்ல 100 கிராம் மேல பாசிப்பருப்பு, தக்காளி பழம் ஒண்ணு கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா, ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கு, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை, தேங்காய் கொஞ்சமா துருவி வச்சிருக்குங்க. அவங்க காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ஜீரகம், கடுகு உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய் தாளிக்க, இதுதான் தேவையான பொருட்கள். இப்ப இந்த காய், பருப்பு, தக்காளி இதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு வேக வச்சுக்கலாங்க. பாசிப்பருப்பு பாருங்க, டேஸ்டுக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், நாலா கொஞ்சம் வெங்காயம், ஒரு குட்டியா பெரிய வெங்காயமா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, தக்காளி பழம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கூட ரெண்டு ஜீரகம், மஞ்சள் தூள், அவங்க காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள், தேங்காய் பூ துருவுனது, இது கூட இந்த காய் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டா போதுங்க, ரொம்ப வேண்டாம், இதெல்லாம் கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கலாங்க, அளவா போட்டுக்கலாம், டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாங்க. நல்லா கலறி விட்டு ஒரு முக்கா அளவு தண்ணி விட்டா போதுங்க, இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டா போதுங்க, அதிகமா தண்ணி வேண்டாம், பத்தலைன்னா வேணா கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். இப்ப 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு விசில் வந்தோடனே இறக்கி வச்சுக்கலாம். 2 விசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க, ஏர் போயிடுச்சு, நம்ம இப்ப ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். பாருங்க, கூட்டுக்கு நல்லா வெந்திருக்கு, பருப்புலாம் இப்ப தாளி சுத்திக்கலாம், இருங்க தாளிக்கலாம். இப்ப எண்ணெய் விட்டுக்கலாங்க, எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம், உளுந்த பருப்பு, ஜீரகம், தாளிச்சு கொட்டியாச்சுங்க, இது கூட இந்த கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்ப டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பார்த்தலாம் போட்டுக்கோங்க, இதுல எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப சுவையான சௌசௌ கூட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த சௌசௌ கூட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.